வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ராடிஷ் சாம்பார் பண்ணுறது பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாம்பார். இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு 4 வெங்காயம் வேணும். 1 ராடிஷ் தோலெல்லாம் சேகி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். புளி 1 பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி சாம்பார் பவுடர் ரெடிமேட் வாங்கி அதுலேருந்து பண்ணுறேன். துவரம் பருப்பு 1 அரை மணி நேரம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் இந்த வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் ராடிஷ் ஆட் பண்ணணும். தக்காளியும் ஆட் பண்ணி எல்லாமே சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். காயத்தூள் ஆட் பண்ணலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த துவரம் பருப்பு தண்ணியில் கோர வச்சுருந்தது அப்படியே ஆட் பண்ணி அது கூட தேவைக்கு தண்ணியும் விட்டு குக்கர் மூடி 4 விசில் வர அளவுக்கு வச்சிடணும். அதுக்குள்ளே கொத்தமல்லி கீரை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அந்த சாம்பார் பவுட்ரும் தண்ணியில் 1/2 மணி நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுவும் இது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த சாம்பார் பவுடர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி இல்லை புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சால்ட்டு பார்த்துக்கோங்க. இதை நல்லா தலைக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம தாளித்து இதில் ஊற்றணும். அவ்வளோதான். கடைசியாக அந்த தனியாவையும் ஆட் பண்ணணும். இப்போது உப்பெல்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க. நல்லா தலைக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து காஞ்ச மிளகாவும் போடணும். போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். காஞ்ச மிளகாய் போடுறேன். கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம். இந்த கடுகு தாளித்ததை அந்த சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம். அந்த கொத்தமல்லியும் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ராடிஷ் சாம்பார். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ராடிஷ் சாம்பார். இப்படி பண்ணினா கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.